வெல்கம் டு பின்ட்ரெஸ்ட் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. ஒரு வழியாக குரூப் டூ அண்ட் டூ ஏ ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது குரூப் டூ ஏ மெயின்ஸ் தான். அது உங்களுக்கு தெரியும், ஜென்ரல் இங்கிலீஷில் 60 கொஸ்டின் வரப்போகுது. பார்ட் ஏ சிலபஸ் மட்டும்தான், ப்ளஸ் பார்ட் சியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷனை தூக்கி பார்ட் ஏல வச்சுருக்காங்க. ஸோ மொத்தம் 22 டாப்பிக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1462 கொஸ்டின், 2012 2024 வரைக்கும். நான் ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்லேயும் நம்ம இந்த PDF அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஏங்க கிராமர் பார்ட் மட்டும் இப்போயே படிச்சுக்கோங்க. 2020 2024 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்க்காதீங்க, 2012 போங்க. ஏன்னா கிராமர் இஸ் எ செட் ஆஃப் ரூல்ஸ் தான், அது வார்த்தைகள் மாறினாலே ஒழிஞ்சு ரூல்ஸ் மாறாது அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமருக்கு இன்னொரு விஷயமும் சொன்னேன், இந்த PDF ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஓல்டு புக்கு, நியூ புக்கு, 6th to 12th கிராமர் பகுதிகளை மட்டும் நான் இப்போ பிரித்து எடுத்து இந்த கம்பிலேஷன் கொடுத்துருக்கோம். இது நம்ம ப்ரிலிம்ஸ்லேயே சொல்லியிருந்தோம், ஏங்க இப்போயே படிச்சுக்கோங்க கிராமரை, ஏன்னா அங்கே உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. யார் யார் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னு தெரியல, பட் இருந்தாலும் நீங்கள் குரூப் 2A மெயின்ஸுக்கு இங்கிலீஷ் போர்ஷன்னு கிராமரில் 60 எடுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கம்பலேஷன் 819 பக்கத்தையும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ப்ளஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 1462 கொஸ்டின். இது நம்ம வந்து டாபிக் வைஸ் பிரிச்சிட்டோம், மொத்தம் 22 டாப்பிக்கும் எடுத்து இந்த 1462 கொஸ்டினையும் நம்ம பிரித்து வச்சுருக்கோம். அழகாக பாருங்கள், ஆனால் இந்த PDF-ஐ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், சரிங்களா? அதே மாதிரிங்க அடுத்தது 40 கொஸ்டின் ரீசனிங். ரீசனிங்கில் என்ன பண்ணியிருக்கோம், ரீசனிங் வந்து பேசிக் தான், அதில் என் டெப்த்தாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டுமாவது பார்த்துட்டு போங்க. இந்த 1070 கொஸ்டின் இது என்னன்னாங்க, TNPSC-யில் ஆல்ரெடி ரீசனிங் மென்டல் எபிலிட்டியில் இருக்குது, அதை அப் டு குரூப் 2 எக்ஸாமினேஷன் வரைக்கும், இப்போ நடந்துச்சு இல்லையா குரூப் 2, அது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். 215 கொஸ்டின் இருக்குது, அதை பாருங்கள். ப்ளஸ் அடிஷ்னலி சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள், TNUSRB நடத்தக்கூடிய காவலர் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுகளில் சைக்காலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? அதுவும் ஆல்மோஸ்ட் ரீசனிங்கோட தொடர்புடையது தான். அந்த கொஸ்டின்ஸையும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே போதும் ரீசனிங்க்கு, மோர் தென் இனஃப், சரிங்களா? நீங்கள் இந்த புக்கு அந்த புக்கு அப்படின்னு சொல்லி ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே போகாதீங்க, ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க அவங்க. அதனால் வந்து இதை மட்டும் பார்த்துட்டு ப்ளஸ் ஜென்ரல் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100 ஒரு 95 மேலே எடுக்க பாருங்கள். எப்படி ப்ரிலிம்ஸில் என்ன நடந்துச்சு, ஜென்ரல் ஸ்டடீஸில் நான் சொன்னேன் இல்லையா 45 கிட்டத்தட்ட வர்றதே கஷ்டம்தாங்க. அதனால் நீங்கள் வந்து மென்டல் எபிலிட்டி அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷில் மார்க்கை ஸ்கோர் பண்ணி வச்சுக்கோங்கன்னு நான் சொன்னேன். யார் யார் 125 கொஸ்டினுக்கு ஒரு 115 கிட்டத்தட்ட அடிச்சிங்களோ, 115 ப்ளஸ் 40 ஒரு 150 தாண்டினா கூட கண்டிப்பாக நீங்கள் உள்ளே போக முடியும், சரிங்களா? நீங்கள் பாருங்கள், எல்லாமே ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் வந்துச்சு. இது அந்த கொஸ்டின்லாம் பாருங்கள், இந்த ஜக்கு பிக்சரு, அதே மாதிரி என்னது ட்ராஷ் கேன், இது எல்லாமே வந்து ஒரே எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி வந்ததுனால இருக்க பாருங்கள். இந்த டஸ்ட்பின்னு, ட்ராஷ் கேனு, ஜக்கு, பிக்சர், ஒரே இதில் ரெண்டு கொஸ்டின் வந்துருச்சு பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் இயர் பேஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் அந்த TNPSC இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், ஏன்னா நிறைய பேர் ஜென்ரல் தமிழ் சொல்கிறாங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் ஈஸின்னு சொல்லிட்டு. பட் நம்ம அது முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம், குரூப் 2A சிலபஸ் எப்போ ரிலீஸ் பண்ணாங்களோ அப்போயே நம்ம சொல்லிட்டோம், ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷில் படிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி, கிராமர் வந்து ரூல்ஸு, அது ஒரு 3 போதும். பார்ட் பி அண்ட் பார்ட் சி மொத்தமாக சேர்த்திங்கனாலே ஒரு 100 பக்கம் தான் வரும், அதாவது ஒரே சைடில் 2 பக்கம் பிரிண்ட் போட்டிங்கன்னா 100 பக்கம் தான் வரும். ஸோ அதில் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதான் இன் டெப்த்தாக நல்லா சின்சியராக படித்தவங்க கண்டிப்பாக 95 கொஸ்டின்க்கு மேலே எடுக்க தான் செய்வாங்க, ஏன்னா கண்டென்ட் கம்மி. பட் பொது தமிழில் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகம், 6th to 12th இந்த வாட்டி சிறப்பு தமிழ், 11th and 12th ஒரு 7-8 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? போத் இன் ஓல்டு புக், நியூ புக் அப்படின்னு சொல்லி வேஸ்ட்டு, கண்டிப்பாக அதை கம்பேர் பண்ணுறப்ப ஜென்ரல் இங்கிலீஷ் ஈஸியாக தான் இருக்கும், ஏன்னா படிக்கிற கண்டென்ட் கம்மி, அதுலேருந்து அவங்க கேட்டாங்கணும், வேறு வழியே இல்லை, சரிங்களா? ஓகே, இனிமேல் அதை நம்ம பார்ப்போம். அது அவங்க போட்டோம் நார்மலைசேஷன் எதை சொல்லிட்டு இருக்காங்க, அது அவங்க TNPSC தான் முடிவெடுக்கணும். பட் இருந்தாலும் நீங்கள் ப்ரிப்பரேஷனை கைவிட்றாதீங்க, சரிங்களா? அது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க, ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதான் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கும்.
ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் ரீசனிங்கில் வர 100 கொஸ்டினில் 95 கொஸ்டினுக்கு மேலே ஸ்கோர் பண்ண பாருங்கள். அதுதான் உங்களுக்கு வேலையை வாங்கித்தரும். மற்ற ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் படிக்கிறது வேஸ்ட்டு. அதில் வந்து மிஞ்சி மிஞ்சி போனீங்கன்னா ஒரு 50-60 தாண்டதே கஷ்டமாக தான் இருக்கும். அந்த லெவலில் இருக்கும் கொஸ்டின்.